Hi!

போட்டுருது ஸோ மார்க் கம்மியாக போனதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு ஆனால் டுவெல்த்துக்கு ஒரு சாக்கு வேணுமேன்னு சொல்லி கிரைண்டரில் கையை விட்டு உடச்சுக்கிறாரு இருந்தாலும் அவங்க அப்பா வேற ஒரு ஸ்கிரைபை போட்டு அந்த எக்ஸாமை எழுத வைக்கிறாரு மார்க் கம்மியாக தான் வருது நம்மால் சரி ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தா முடியவே முடியாது இன்ஜினியரிங் தான் படிக்கணும்ட்டு வட்டிக்கு எல்லாம் கடன் வாங்கி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்றில் சேர்த்து விட்டுறாரு சரின்னு நேராக காலேஜ் போய் ஃப்ரெஷர்ஸ் டே அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்ச கையோடவே நம்ம பூமிநாதன் மைக்க வாங்கி இந்த காலேஜில் நீங்கள் நாலு வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்திருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை

பூமி அவங்கள பயங்கரமா கெஞ்ச விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடுறாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட கேங் இதுக்கு மேல பூமிநாதனை விட்டு வச்சா இந்த காலேஜ் தாங்காடுதான்னு சொல்லி ரஷ்யால இருக்கிற செயின்ட் பால்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நம்ம பூமிநாதனை விசிட்டிங் ப்ரொஃபஸரா அப்ளை பண்ற மாதிரி அவருடைய சிஸ்டம் ஏ ஓபன் பண்ணி அவர் அனுப்புற மாதிரியே ஒரு மெயில போட்டுறாங்க இந்த காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபசர் வெளிநாட்டுல இருக்கிற யுனிவர்சிட்டிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸரா போனா இந்த காலேஜ் மரியாதை ரொம்ப கூடும்னு இந்த காலேஜோட சேர்மேன் அனுப்பி வச்சிருக்காரு பெஸ்ட் இன்ஜினியரிங்ல பூமி தொல்லை இல்லைரா சாமின்ட்டு எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கும்போது தான் இந்த வேலையெல்லாம் பண்ணது நம்ம ஹீரோன்னு தெரிஞ்சு ஹீரோவை தலைமையில தூக்கி கொண்டாடுற வகையில ஜலபுல ஜங்கேன்னு ஒரு சூப்பரான பாட்டு பாடி முடிச்சா காலேஜ்ல நம்மால் பெரிய கையாயிடுறாரு அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்ட்ரிக்ட் எல்லாமே குறைஞ்சு போயிடுது அப்படி இருக்கிற சமயத்துல தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஃப்ரெஷரா காலேஜுக்குள்ள வர மாதிரி நம்ம ஹீரோயினோட என்ட்ரியை வச்சு ஹீரோயின் ஃப்ரெண்டா குக்வித் கோமாலி சிவாங்கியையும் இன்ட்ரோ பண்றாங்க அப்பதான் நம்ம சிவாங்கி இருந்துட்டு ஹீரோயின் நம்ம காலேஜ்ல டான் ஒருத்தர் இருக்காரு அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு புகழ் பாடிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவ பாக்குறாங்க உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அச்சோ இவரா டான்னு ஒரு சின்ன பிளாஷ் பேக் ஓபன் பண்ணா ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோ டுவெல்த் படிச்சிட்டு இருக்கும்போது போது டென்த்துக்கு நியூ அட்மிஷன் நம்ம ஹீரோயின் வராங்க உடனே நம்ம அலு ஹீரோயின் பின்னாடி பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சு டஸ்டர் வாங்குறது சாக் பீஸ் வாங்குறது பேனா வாங்குறதுன்னு நம்ம ஹீரோயின பாக்குறதுக்காகவே டெய்லியும் அவங்க கிளாஸுக்கு போறாரு என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் அவங்கள மதிக்கவே கிடையாது இருந்தாலும் ஒரு நாள் எக்ஸாம் டைம் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போய் பாடிக்காம வந்துடுறாங்க ஹீரோ கம்முன்றா சேவை செய்யணுமேனு பக்கத்துல இருக்கிற ஒரு டென்த் புள்ளையோட ஆன்சர் சீட்டை சீஸ் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு குடுத்ததுல சொல்றாங்க அத ஒரு டீச்சர் பாத்துறாரு அப்புறம் என்ன அடிகள் மிதிகள் சம்பவங்கள் தான் இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லைட்டா சிம்பதி வந்து ரெண்டு பேரும் டெய்லியும் பாத்துக்கிறாங்க போன்ல பேசிக்கிறாங்க அப்படியே வாழ்க்கை போகுது ஒரு நாள் நம்ம ஹீரோயினே ஹீரோட வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணும்போது ஹீரோவோட அப்பா அத பாத்துறாரு விசாரிச்சா நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்றேன்

நம்ம ஹீரோயின் இந்த காலேஜுக்கு வந்தா நம்மால டானா மாதிரி நிக்கிறாரு கட் பண்ணா ரஷ்யா போன கொஞ்ச நாளையிலேயே நம்ம பூமி அதன் திரும்பி வந்துடுறாரு அத்தாடி இது என்னதாடு புடிய ட்விஸ்ட்னு பார்த்தா ரஷ்யால கிளைமே தொட்டுக்க மாட்டேங்குது ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகுதுன்னு ஒரு பிட்ட போட்டுட்டு நம்மள நேரா இங்க வந்துடுறாரு அது மட்டும் இல்லாம பூமி கம்ப்யூட்டர்ல இருந்து மெயில் அனுப்பும் நம்ம ஹீரோ அதையும் இதையும் எழுதி பார்த்திருப்பாரு சோ நம்ம ஹீரோவுடைய ஹேண்ட் ரைட்டிங் பூமி சிக்கிக்குது உடனே ஸ்டாஃப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாத்தையுமே காமிச்சு இதோடைய மேட்ச செமஸ்டர் பேப்பரை வச்சு கண்டுபிடிக்க சொல்றாரு அப்படி கண்டுபிடிக்கிறதுல அது நம்ம ஹீரோவுடைய ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் தெரிய வந்துருது இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி அங்க இருக்கிற பாட் எல்லாத்தையும் ரீமிக்ஸ் பண்ணி செம்மையா ஆட்டம் போட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இந்த தப்பா நடந்துக்க ஒருத்த முயற்சி பண்றான் இதை தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ நேர களத்தில் இறங்கி அவனை போட்டு அடிச்சு மிதிச்சு வெளுத்து எடுத்துறாரு சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம பூமிநாதனும் ஸ்டாப்ஸும் வந்துடுறாங்க அப்படி வந்த பூமிநாதனும் இனிமேல் இந்த காலேஜ்ல கல்ச்சுரல் செல்லாம் நடக்க கூடாதுன்னு நடந்துகிட்டு இருக்க அந்த கல்ச்சுரல் சுதந்திரத்தை சொல்லிடுறாரு கூடவே நம்ம ஹீரோ தான் பிளான் பண்ணி பூமி ரஷ்யா கனுப்புனாருன்னு தெரிஞ்சா ஸ்டாஃப்ஸ் மத்தியிலயும் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியிலயும் பூமி இருக்கிற பேரு குறைஞ்சு போயிருங்கிறதுனால வெளியில யாருக்கு தீமே சொல்லாம ஹீரோ அண்ட் பூமி நாடனுக்குள்ளயே அது மட்டும் இல்லாம பூமி ஹீரோ மேல ஒரு ஈகோ இஷ்யூ வந்துருது ஏன்னா தன்னுடைய விருப்பமே இல்லாம ரெண்டு மாசம் தா வாழ்க்கையை அவன் நினைச்ச மாதிரி வாழ வச்சுட்டாருல அதனால சோ பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி பூமி நாடன் ஹீரோ உடைய அப்பாவை வர வைக்கிறாங்க ஆனா நம்ம ஆளுங்க

போட்டோ கடை வச்சிருந்த பெருசுங்கிற கேரக்டர் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்றாங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் காலேஜுக்கு வந்திருக்கணும் இல்ல ஏன்னா காலேஜோட சார்பில இருந்து மெசேஜ் அனுப்பி இருக்காங்க இல்ல சோ ஒரிஜினல் அப்பா அங்க வந்திருக்கிறப்ப டம்மியா ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் வச்சு இந்த காலேஜோட ஸ்டாஃப் சொல்லி நடிக்க வச்சிடறாங்க சோ யார்டையும் சிக்கிக்காம இந்த சுச்சுவேஷனை கிளவரா ஹேண்டில் பண்ணிட்டோம் நினைக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட அப்பா காலேஜ் விட்டு வெளிய போகும்போது பூமிநாதன் ஆப்போசிட்ல வர்றாரு அப்படி வந்து அவர்கிட்டயே நம்ம ஹீரோவுடைய அப்பா வெளியே போறதுக்கு வழி அப்படின்னு கேட்கும் போது பூமிநாதனுக்கு ஹீரோவோட அப்பான்னு தெரிஞ்சிருது அப்ப மட்டும் ரெண்டு பேரும் பேசி இருந்தாங்க நம்ம ஹீரோவுடைய தங்குவார் அந்த இருக்கும் ஆனா பிரின்சிபல் உள்ள பூந்து பூமிநாதனை எந்த ஒரு பேரண்டையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வெளிய போக வழி சொல்லி அனுப்பி விட்டுறாரு ஜஸ்ட் எட்டு மிஸ்ல நம்மால் எஸ்கேப் சரின்னு சொல்லி ட்ராக்க நம்ம ஹீரோயின் பக்கம் திருப்பினா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி அவங்க அப்பாவே பயங்கர செல்லமா வளர்த்திட்டு வருவாரு அந்த சூழ்நிலையில ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயின் அப்பாத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பேசுறதே கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவங்க அப்பாவை எப்படியாச்சும் ஹீரோயின் பேச வைக்கணும்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட இன்ட்ரவல்ல ஹீரோயினும் அவங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு ஆல்பம் ஆக்கி தேட்டர் ஸ்கிரீன்ல ஓட

பாத்துருப்பாரு சோ அன்னையில இருந்தே ரெண்டு பேரும் எப்ப தனியா சிக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து ஸ்டாஃப் அலர்ட் பண்ணி இந்த போட்டோவை சாட்சியை எடுத்துறாரு அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் அப்பாக்களை கூப்பிட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்க போறாங்க சோ அதை தடுக்கிறக்காகவே அந்த அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு போராட்டம் பண்றாங்க விசியோ நம்ம சேர்மனுக்கும் போகுது அங்க சேர்மன் கிட்ட வந்து நம்ம பூமிநாதன் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோவை காமிச்சு இதை டைவர்ட் பண்றதுக்காக தான் இவனுங்க ஹாஸ்டல் பிரச்சனையை கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ பதிலுக்கு ஒரு போட்டோவை வைக்கிறாரு என்னன்னா பூமிநாதன் நடனும் ஒரு லேடி ஸ்டாஃபும் ஒரே ஸ்டால கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான அந்த போட்டோ இத பார்த்துட்டு பதறி போய் நம்ம பூமியும் அவன் போட்டோஷாப் பண்ணிருக்கான் சேர்மனே அதை நம்பிராதீங்கன்னு தழுவுறாரு நம்ம ஆளுங்களும் ஈஸியா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தெடுத்த போட்டோவும் இதே மாதிரி ஒரு எடிட்டிங் தானே மேட்டரை முடிச்சிடுறாங்க கூடவே நம்ம ஹீரோ இருந்துகிட்டு சேர்மன் கிட்ட இந்த காலேஜ்ல நிறைய ரூல்ஸ் எங்களுக்கு பாதகமா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப்ஸ் சொன்ன மாதிரி நடக்கலன்னா இன்டர்னல் எல்லாம் கை வச்சிடுறாங்க அதனாலயே எனக்கு கூட ரெண்டு அரியர் இருக்குங்கன்னு ஒரு பிட்ட போட்டுறாரு அட பாவி எவ்வளவு நேக்காம வச்சிருக்கிற அரியர மேட்ச் பண்ணிட்டான் எல்லா ஸ்டாஃபும் ஷாக்ல இருக்கும் போதே சேர்மன் ஸ்ட்ரிக்டா இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற சலுகைகள் எல்லாத்தையும் கொடுத்துறாரு சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச மகத்தான வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்கும் போது ஸ்பாத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு இத்தனை நாளா நம்ம ஹீரோ எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறங்கிற மாதிரி பேக்கா ஒரு மார்க் ஷீட்டை ரெடி பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி தந்திருப்பாரு இதை எல்லாத்தையும் நம்ம பூமிநாதன் ஹீரோவுடைய அப்பாத்த சொல்லி கூட்டிட்டு வந்ததுனால நம்ம ஹீரோவை அத்தனை பேருக்கும் முன்னாடி அவங்க அப்பா அடிச்சு சத்தம் போட்டு அவமானப்படுத்திடுறாரு அப்படியே கட் பண்ணா இங்க நடந்த அவமானத்தினால வீட்டுக்கே போகாம நம்ம பெருசு கூட ஒரு ஷூட்டிங் அட்டென்ட் பண்ண போறாரு ஏன்னா நம்ம பெருசு தான் ஒரு கேமரா மேன் ஆச்சு அதனால அவரு கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு அந்த சமயத்துல டைரக்டர் படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்காரு அதை தப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஒரு புது சீன டைலாக்கையும் எழுதி சூப்பரா நடிக்க வச்சிடறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குதுன்னு நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணிட்டே வந்து இருப்பாரு இந்த தருணத்துல தான் தனக்கு சூப்பரா கதையும் டைலாகும் எழுத தெரியுதுங்கிற டேலண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாரு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வர வழியில கோலிவுட் ஃபிலிம் காம்பெடிஷன் ஒன்னு நடக்க போகுதுங்கறதும் அதுல யாரு வேணாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ம ரெடி பண்ணி அனுப்பலாங்கிறதும் அப்படி வர ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நல்லா இருக்கிற ஒண்ணு செலக்ட் பண்ணி கௌதம் மேனன் அவர்கள் அவார்டு கொடுப்பாருங்கிறதும் தெரிய வருது ஸோ நம்ம ஹீரோ அந்த காம்படிஷன்ல கலந்து ஜெயிக்கணுங்கிற ஆசையை வீட்டில் சொன்னதும் பயங்கரமா அடி விழுந்துருது கூடவே ஹாஸ்டல்ல இருந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருவாருன்னு சொல்லி டேஸ்காலரா மாத்தி விட்டார் போயிடுறாங்க சரி வாழ்க்கை வீட்டில இருந்த ஒரு கண்ணத்திலேயே அறையுதுன்னு மறுகண்ணத்தை தூக்கிட்டு காலேஜுக்கு போனா அங்க பூமி பிரின்சிபல் ஆகி நிக்குது சோதனை ஒரு ஹீரோ எத்தனை பிரச்சனையை தாங்க ஃபேஸ் பண்ண முடியும் போன பிரின்சிபல் சரியா இல்லாததுனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம சேர்மன் பூமிய பிரின்சிபல் ஆக்கி விட்டுறாரு அப்படி பிரின்சிபல் ஆன பூமியோ மத்த ஸ்டூடண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஜீன்ஸ் போடலாம் போன் யூஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நம்ம ஹீரோ சின்ன தப்பு பண்ணா கூட சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் சொல்லி இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஹீரோவையே கவனிக்க வைக்கிறாங்க என்ன

ஆஷியும் அவர் ரூமுக்கு வர வச்சு நீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சது எவ்வளவு பெருமையா இருக்குதுன்னு சொல்லி காலையில ஆறு இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் காலேஜ் வச்சுக்கலாம் நீங்க விடிய விடிய படிங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓவர் ஆர்வமா இருக்கிறதுனால டெய்லியும் ஒரு டெஸ்ட் வச்சிருவோம் கூடவே நீங்க என்ன அழகா மார்க் எடுக்கிறீங்கன்ட்டு டெய்லியும் உங்க பேரண்ட்ஸுக்கு மெசேஜாவும் ஆகும் அனுப்பிடுவோம் இதோட மட்டும் நிக்காம வாரத்துக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க போட்டு நீங்க எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னு அவங்க கிட்டயே பேசிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல நிறைய பேரண்ட்ஸ் குரூப்பா காலேஜுக்கு கிளம்பி வந்து இங்க இருக்கிற டீச்சர்ஸ் யாரும் சரியா சொல்லி தர மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க பூமி பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் பூமிக்கு எதிராக திருப்பி விட்டுறாரு நம்ம தான் பேரண்ட்ஸ் சமாளிக்கிறதுக்காக நம்ம டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க மொத்தமா பாடம் எடுக்கிறோம் மத்தவங்களுக்கு எல்லாம் புரியும் போது உங்க பசங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்கிறது நாங்க என்ன பண்ணுவோம் சொன்னதுக்கு பேரண்ட்ஸும் நீங்க மொத்தமா தானே நடத்துறீங்க அதே மாதிரி மொத்தமாவே எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்கிக்கிறீங்களா கிடையாது இல்ல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியா லட்சக்கணக்கில் வாங்குறீங்கல்ல சோ இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்னு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்துருது உடனே நம்ம டான் பயபுள்ள உள்ள பூந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி டீச்சர்ஸுக்கும் டெஸ்ட் வச்சா நம்ம காலேஜ்ல குவாலிஃபை ஆன டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு விளம்பரமே கொடுக்கலான்னு சேர்மனை கன்வின்ஸ் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதி வச்சிடறாரு ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னா அந்த ஷார்ட் பிலிம் காம்படிஷனுக்கு ஒரு கதை வேணும்ல சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி கிளப்பி விட்டு பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறத நம்ம பெருசு மூலியமா யாருக்குமே தெரியாம கேமரால ஷூட் பண்ணிட்டு வராங்க இதுதான் அவருடைய ஷார்ட் பிலிமே இதையெல்லாம் தெரிஞ்ச ஹீரோவுக்கு ஆப்பனன்ட்டா இருக்கிற கேங்க கேமராவை திருதி கொண்டு போய் நம்ம பூமிகிட்ட குடுக்கலாம்னு ட்ரை பண்றப்போ ஹீரோ உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிக்கும்போது பூமி ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு கேமராவும் அவரு கிட்ட சிக்கிக்குது பூமி இருந்துகிட்டே நீ ஷாட்லிம் பண்ற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாது இல்ல நாளைக்கு காலையில அவரை கூப்பிட்டு கேமராவை நீ நீயாச்சும் உங்க அப்பாவாச்சு ஒரு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி பிளாக் மெயில் பண்றாரு உடனே கையில் இருக்கிற பொம்மை துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோ ஒரு பல்பை பார்த்து ஷூட் பண்றாரு அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கல்ல தூக்கி வீசுனதுனால பல்பும் உடஞ்சுருது இதையெல்லாம் பார்த்து

ஹீரோவுடைய அப்பா எரிச்சிடுறாரு சோ நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமா சந்தை வந்து நம்ம ஹீரோ இருந்துட்டு என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த பக்கம் தான் டேலண்ட் இருக்குது நான் டேரக்டர் தான் ஆவன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு சோ இத்தனை நாள் எடுத்த ஃபுட்டேஜ் அழிஞ்சிருச்சு பதினஞ்சு நாளைக்குள்ள திருப்பி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அந்த ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியே ஆகணும் இந்த சூழ்நிலையில வீடியோ எடுக்க காசு கேட்டா யாருமே தரமாட்டேங்கிறாங்க சோ நம்ம ஹீரோயின் தான் வளையல் அடமான வச்சுக்க சொல்லி தந்து அந்த காசுல தான் வீடியோவை ரெடி பண்றாங்க இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோவோட அம்மா அவரை பார்த்து இத்தனை நாளா உங்க அப்பா உனைய கொடுமைப்படுத்தினாரு நினைச்சிட்டு இருப்பான் ஆனா அதுல எதுவுமே கிடையாது அவருடைய லைஃபே கடன்காரங்க ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த மாதிரி உன்னுடைய லைஃப்ல கடன்காரங்க யாருமே வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இன்ஜினியரிங் படிக்க சொல்லி உன்னைய கம்பல் பண்ணாரு அது மட்டும் இல்லாம உன் படிப்புக்காக வாங்கின எஜுகேஷன் லோடு கூட உனக்கு ஒரு கடனை இருக்க கூடாதுன்னு அவரே கஷ்டப்பட்டு அடைச்சிட்டாரு இப்படி ஒரு மனுஷன் நீ கோவப்படுத்திட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரே இறந்துறாரு அந்த சமயத்துல நம்ம பூமிநாதன் டிஸ்சார்ஜ் ஆகி வரப்ப ஹீரோ ஷூட்டிங் எடுக்கிற போது படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு காலேஜுக்கு வர சொல்லி அரியர் எக்ஸாம் மட்டும் நீ வந்து எழுதிட்டு போ உனக்கான டிகிரி எல்லாம் நம்ம காலேஜ்ல நாங்க கொடுத்துருவோம் சொன்ன கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஓவரா எமோஷனல் ஆயிரா அதுக்கு நம்ம பூமிநாதனும் எல்லாரும் உன் மேல கொலை முயற்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க ஆனா உன் லைஃப் ஸ்பாயில் கூடாதுன்னு நான் கொடுக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம நாங்க டீச்சர்ஸ் ஆனா நாங்க உங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தொலைச்சிருவோம்னு மிரட்டுவோமோ தவிர அதை யாரும் சீரியஸா செயல்படுத்த மாட்டோம் சோ நீ லைஃப்ல நல்லா சக்சஸ் ஆகிவான்ட்டு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி தர்றாரு நம்ம ஹீரோவோட லைஃப்ல அவங்க அப்பா எப்படி எல்லாம் இருந்தாரு பாருங்கிறத அப்படியே ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து விடுறாரு அதை எல்லாரும் அப்ரூவல் பண்ணி இவருக்கு டைரக்ஷன் வாய்ப்பும் கிடைச்சிருது அந்த படம் சக்சஸ் ஆகி பிலிம் பேர் அவார்டு எல்லாம் கிடைச்சிருது பேன் இந்தியா டேரக்டர் ஆயிடுறாரு ஹீரோயின் கூட கல்யாணமும் மூச்சுக்கிறாரு இப்படி எல்லாம் இருக்கிற கட்டத்தில் அவர் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி தருனால கிராஜுவேஷன் வைக்கிறாங்க அந்த கிராஜுவேஷன்ல கலந்துக்கிறதுக்கு தான் கேரளாவில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து மழை புயல்னு கூட மதிக்காம எதிரில் வந்த யானை எல்லாம் தாண்டி உயிர பணையை வச்சு அந்த காலேஜுக்கு போய் அந்த டிகிரியை வாங்குறாரு அப்படி டிகிரி வாங்கினா ஒரு மிகப்பெரிய டேரக்டரா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஸ்பீச்

படத்துடைய கதை விளக்க விமர்சனம் கேட்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தேர்ட்டிஸ்ங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு அழுத்திக்கங்க வேற ஒரு சூப்பரான படத்தோட சந்திக்கலாம் பாய்